रूपाय सच्चिदनंदय <coughs> आदि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय विनाशा श्रीकृष्णय वो वदने लक्ष्मी रस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तम नृसींहम अहम भजे जन्मा यतरतचाथेष्वस्वराट तेने ब्रह्मय आदि कव मुख्यन्ति यसूरय तेजो वारिमृता यथा विमय यसर्गो मृषा धाना सत्यं परं धीमहि विपन्ना विषपान निगृह्य भुजगाधिप उत्थाप्य अय तत्य प्रकृति स्थित अयाजयद गोसवेन गोपराज द्वजोत्तम वित्तस्य च उसे चिकीर्षं सद्यय विभु वर्षतीन्द्रे व्रजकोपा भगनमनेल गोत्रीलातपत्रेण द्राग्रह गृहता சிகரேகி மிருஷ்டம் மானயன் ரஜினி முகம் காயன் கலபதம் ரேமே ஸ்திரீணாம் மண்டல மண்டனகா உத்தவர் விதுரர்கிட்ட கண்ணனுடைய லீலைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வரார் முதல்ல பாலலீலைகளை அஹ் சொல்லும் பொழுது அதுல வந்து எப்படி காளிங்கன் யமுன நதிய வஷமாக்கி அதுக்கப்புறம் அந்த காளிங்கனை வந்து மர்தனம் பண்ணி அவனை கொன்னு கொன்னு இல்ல ஆக்சுவலி இந்த இடத்துல நீ இருக்காத என்னுடைய ஜனங்கள் எனக்கு பிரியமானவர்களை நீ வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவனை வந்து வேற இடத்துக்கு போக சொல்லிட்டும் அங்க மயங்கி இருந்த அந்த மாடுகளையும் பசுமாட்டுகளையும் மனுஷால அந்த கோபர்களையும் உத்தாப்பிய எழுப்பி அதே ஜலத்தை திருப்பியும் கொடுத்தார் ஏன்னா ஒரு இடத்துல நமக்கு வந்து அந்த நதி தண்ணி வந்து விஷஜலம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது கிளியரா ஆயிடுதுன்னு சொன்னா கூட நமக்கு சில சமயம் நம்பிக்கை வராது அது நம்பிக்கையை ஊட்டுறதுக்காக வேற இடத்துல இருந்து ஜலம் கொடுக்காத எந்த இடத்துல அந்த காளிங்கம் இருந்தானோ அதே ஜலத்துல ஜலத்தை எடுத்து அவளுக்கு வந்து கொடுத்த அபாய எது தத்தோயம்ங்கிற அதை கொடுத்ததுனால ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு இதே ஜலத்தை தானே நம்ம முன்னாடி குடிச்சு மயங்கினோம் இப்ப குடிச்சு நமக்கு வந்து ஒண்ணுமே ஆகலையே அதனால யமுனைக்கு நம்ம திருப்பியும் போகலாம் அப்படின்னு ஒரு ரீஎஷோர் பண்ணி அவளை வந்து காப்பாத்தினார் அதுக்கப்புறம் கோவர்தன மலைய தூக்கின லீலை கடைசியில முடிக்கிறச்சு ராசலீலைய சொல்லி முடிக்கிறார் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு நேர மதுரா லீலைக்கு போயிடுறார் மதுரையில அதுவும் கம்சனை வந்து கொன்னாச்சுன்னு ஆரம்பிச்சிடுறார் நடுவாந்திரத்துல எப்படி அக்ரூரர் வந்து இவர் இவரண்டு போய் அதுக்கப்புறம் அக்ரூரருக்கு தரிசனம் காமிச்சது அந்த செக்ஷன் எல்லாம் விட்டுட்டார் ராசலீலையில இருந்து நேர கம்ச வதத்துக்கு அடுத்த அத்தியாயத்துக்கு ஜம்ப் பண்ணியாச்சவர் அத திருத்தியோத்தியாய உத்தவ உவாச்ச

புறம்துரா இங்க மதுரா வந்துவிட்டுவசு பலதேவருடன் கூடினவரான சகா அந்த கிருஷ்ணர் பித்ரோஹோ ஷம் சிகிர்ஷயா கம்சவதம் ரைட் கம்சவதம் ஆனதுக்கு அப்புறம் அதுல வந்து நேர சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கம்சனயமம் போய் கொன்னுட்டு அது மாத்திரம் அதோட நிற்காமல் விகத அசுகுஷனம் அதாவது இல்லாத இருக்கக்கூடிய அந்த வெறும் பாடி கம்சனோட டெட் பாடி தான் அங்க இருந்தது அவன் உசிர் போயிடுத்து செத்து போனவனானா அவனுடைய விகத அசுகு சகா கம்சஹா சோ வியசும் அஹ் உயிர் உயிரற்றவனான ரிப்பு எதிரிகள் எதிரிகளினுடைய யூத கூட்டம் அந்த கூட்டத்தின் அரசனாக இருக்கக்கூடியவன் கம்சன் எதிரிகளின் கூட்டம் அந்த எதிரிகளினுடைய கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கம்சன் அந்த கம்சன் இப்ப எப்படி இருக்கான்னா ஹதம் கொல்லப்பட்டவன் வியசும் உயிரற்றவன் அவனை தூங்காத்து நிபாத்திய ஓஜசா உர்வியாம் துங்காத்து நிபாத்திய துங்காது உயரக்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலிருந்து அதாவது சிம்மாசனத்திலிருந்து உருவியாம் பூமிக்கு ஓஜசா தன்னுடைய ஸ்ட்ரெங்க் தன்னுடைய ஒரு பலத்தினால நிபாத்திய வீழ்த்தி எதுக்காக வீழ்த்தினார் ஸ்வபித்ரோகோ தன்னுடைய தாய் தந்தையருக்கு ஷம் நலன் நலனை சிகிர்ஷையா செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு இந்த மாதிரி அவர் வந்து வியகர்ஷத்து பிடிச்சு இழுத்தாராம் வியகர்ஷத்து அவனை வந்து கீழே தள்ளி பிடிச்சு இழுத்தாங்கிற சிம்மாசனத்தில இருந்து முதல்ல சிம்மாசனத்துல கொன்னாச்சு கம்சனை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவனை சிம்மாசனத்தில இருந்து கொல்லப்பட்டவனை கீழே வீழ்த்தி அத்தனை ஸ்ட்ரென்த் அந்த குழந்தைக்கு இருக்கணும் பன்னெண்டு வயசோ பதினோரு வயசோ பன்னெண்டு வயசோங்கிற பதினோரு வருஷம் கோகுலத்துல அவர் வந்து லீல புரிஞ்சதுக்கு அப்புறம் பன்னெண்டாம் வயசுக்கு இங்க வந்தாருன்னு எடுத்துக்கணும் அப்போ ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை கம்சன் மாதிரி ஒரு அசுரனை கொன்னு அதுக்கப்புறம் அவனை கீழ தள்ளி சிம்மாசனத்திலிருந்து கீழ பூமிக்கு தள்ளி அவன் உசுறு போயிடுத்து அப்படியும் அவனை பிடிச்சு தர இழுத்தான் வியகர்ஷது இதெல்லாம் எதுக்காக பண்ணரு கண்ணனுக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷங்கிறதுக்காக இல்ல இந்த மாதிரி ஒரு எடுத்தா அவ அப்பா அம்மாக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தை பிறந்த குழந்தைய பிடிச்சு அவன் விட்டு அது மனசுல இருக்கும் ஒல்லியோ அப்பா அம்மாக்கு அத வந்து எப்படியாவது அந்த ஒரு விரணத்தை தீக்கணும் அந்த ஒரு ஒரு புண்பட்ட ஹிருதயத்துக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணுங்கிறதுக்காக ஸ்வபித்ரோகோ ஷம் சிகிர்ஷையா பித்ரோஹோ தன் ஆஹ் தாய் தந்தையருக்கு ஷம்முங்கிறது ஒரு அபியாயம் இங்க சுகம்ங்கிற அர்த்தத்துக்கு யூஸ் பண்றோம் சோ நலனை சந்தோஷத்தை செய்வதற்காக துங்காது துங்கம்னா ஒசரம் தான் அர்த்தம் உயரமாக இருக்கக்கூடியதுன்னு தான் அர்த்தம் சோ இந்த இடத்துல துங்காத்துங்க ராஜ மஞ்சாத்துன்னு எடுத்துக்கிற அதாவது ராஜ சிம்மாசனம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் இருக்குமே அந்த இடத்துல இருந்து ரிபுநாத யூதம் கம்சம் ஹதம் கொல்லப்பட்டவனான அவனை வியசோஹோ இங்க வந்து சுவாமி எப்படி அர்த்தம் அது எப்பவுமே நம்ம வந்து புளூரல்ல சொல்றோம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஏன்னா பஞ்ச பிராணன்னுங்கிறதுக்காக நம்ம அசவஹான்னு சொல்றோம் சோ அந்த பிராணன்கள் அற்றவனான அந்த ஒரு வெறும் ஒரு இது சவம் கார்ப்ஸ் அத வந்து பிடிச்சு இழுத்தார் எதுக்காக பித்ரோ சுகார்த்தம் ஒரு மனசு ஆறுதல் ஏற்படணும்ங்கறதுக்காக சோ ததச ஆகத்த புரம் ஆஹ் சுவபித்ரோ சிகீர்ஷயா சம் பலதேவ சங்கு நிபாத்திய துங்காத்து ரிபு யூத ஹதம் வியகர்ஷத்து வியகர்ஷத்து பிடிச்ச இழுத்தான் ஆஹ் அஹ் வியசும் ஓஜசா உர்வியம் மேல சாந்திபனி ஆஷ்ரமத்துல அதுக்கப்புறம் லவாசந்தீபே சகத் பிரோக் அதித்தரம் தஸ்மாதிரம் மிருத்தம் பஞ்சன உத உதரா பஞ்சனோதராந்தீப சாந்தீப முனிவர்னடத்திலிருந்து சகத் பிரோக் அதித்திய ச விஸ்தரம் அதீத் பிரம்மாங்கிறது வேதத்துக்கு சமானம் வேதம்ங்கிறதுக்கு வந்து பிரம்மாங்கிற வேர்டுக்கு வந்து உங்களுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் ஆஹ் பிரம்மஸ்வரூபத்தையும் சொல்றோம் அந்த பிரம்மஸ்வரூபத்தில இருந்துதான் இந்த வேதம்ங்கிறது வந்திருக்குங்கிறது இட் இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் த செல்ஃப் அதனால வேதமும் அதுவும் ஈக்குவல்ங்கிற அர்த்தத்திலையும் சொல்லலாம் அல்லது பிரம்மாங்கிற பதத்துக்கு வேதம்ங்கிற அர்த்தம் இங்க சோ சாந்திப்பனேகே சாந்திப்பனிங்கிற முனிவர் அவரிடத்திலிருந்து சவிஸ்தரம் விஸ்தரம் பிரம்ம அதித்ய ச விஸ்தரம்னா ஷடங்காதி சகிதம் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அர்த்தம் புரியறதுக்கு நமக்கு வந்து வெறும்ன வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் புரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது ஆறு வேதாங்கங்கள் அது என்னன்னா சிக்ஷா சிக்ஷா ஹம் சந்தஸ் சந்தஸ் சிக்ஷா வியாக்கரணம் நிருப்தம் ஜோதிஷம் கல்பம் இந்த ஆறு விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து அந்த நான்கு வேதங்களை நமக்கு வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய விஸ்தரக அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஹெல்ப்ஃபுல் டூல்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது இந்த ஆறும் ஷடங்காதி சகிதம் அந்த வேதாங்கத்தோட கூடின சாங்கம் வேதத்தை படித்தார் அதித்திய படித்த பிறகு தட்சிணை கொடுக்கணும் இல்லையோ குருக்கு அப்ப தட்சிண என்ன கொடுக்கறதுன்னு கேட்டப்போ குரு கேக்குறார் என் பிள்ளைய வந்து என் புள்ள செத்து போயிட்டான் அதாவது ஒரு அசுரன் எடுத்துட்டு போயிட்டான் பஞ்ச ஜனன்னு ஒரு அசுரன் ஆஹ் அவன் வந்து சாப்பிட்டுட்டான் ஆக்சுவலி அவனுடைய வயத்துக்குள்ள அவன் அப்படியே விழுங்கிடுறான் அவன் விழுங்கினத்துனால என் புள்ள செத்து போயாச்சு என் செத்து போன புள்ளையே நீ திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கிறார் இதுதான் தட்சிணையா கேட்கிறார் சாந்தி முனி இது வந்து பத்தாவது ஸ்கந்தத்துல நாப்பத்தஞ்சாவது அத்தியாயத்துல இருக்குது அப்போ ரெண்டு பேருமே இவர் அதாவது ஆஹ் பல்ராமரும் ஆஹ் கிருஷ்ணனும் ரெண்டு பேருமே தான் வந்து சந்தீபனி முனிவனுடைய ஆசிரமத்துல இருக்கா அவ ரெண்டு பேரும் ஃபுல்லா அதித்ய பிரம்ம ஆதித்யங்கிறதுக்கு அங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுக்கிறனா சர்வம் நரவர சிரேஷ்ட் சர்வ வித்யா பிரவர்த்தக சக்ருத்து நிகத மாத்திரேன அந்த சக்ருத்துங்கிற வார்த்தையை நான் விட்டுட்டேன் சக்து புரோக்தம் ஒரு தடவை சொன்னதுங்கிற ஒரே ஒரு தடவை தான் சாந்தி மனைவி சொன்னார் அவர் அதை எல்லாத்தையும் கிரஹிச்சுண்டாங்கிறதுக்கு இதே ரெஃபரன்ஸ் பின்னாடி பத்தாவது அத்தியாயத்திலயும் இருக்குலயும் இருக்கு சகிருத நிகத மாத்திரேனா ஒரு முறை சொன்ன மாத்திரத்திலேயே தௌ அவ ரெண்டு பேருமே பல்ராமர் கிருஷ்ணர் ரெண்டு பேருமே சங்கிருஹி சன் சன் ஜகு தொகு ரெண்டு பேருமே அது அப்படியே கிரஹிச்சுண்டுட்டான் என்ன சொன்னாரோ அதை அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தட்சிணை கேட்கும்போது என் பிள்ளைய நீ வந்து மீட்டு வரணும் அப்படின்னு கேட்கிறார் அப்போ சமுத்திர கரையில வந்து போனப்போ சமுத்திர ராஜாட்ட கேக்குறச்சே உன்னிடத்துலதானே அந்த குழந்தை போச்சு எனக்கு திருப்பி அந்த குழந்தைய கொடுத்துரும் அப்படின்னு கண்ணன் கேக்குறாரு சமுத்திர ராஜாவை இப்ப சமுத்திர ராஜா சொல்றான் என் உள்ள வந்து இந்த பஞ்சஜனன்னு ஒரு அசுரன் சங்கு ரூபமாக அவன் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான் இந்த சமுத்திரத்துக்குள்ள அந்த சங்குக்குள்ளதான் அந்த குழந்தை போனத நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்ற விச் மீன்ஸ் அந்த பஞ்சஜனங்கிற அசுரன் வந்து அப்படியே குழந்தைய முழுங்கிட்டான் இவர் அந்த அசுரனை போய் தேடி தைத்திய பஞ்சஜனகா ஜனகா மகானு அந்தர்ஜல சரகா சங்கரூப அசுரஹா அவர் வந்து சங்கு ரூபமாக உள்ளுக்குள்ள சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு அசுரனாக இருக்கான் அந்த பஞ்சஜனங்கிறது அவனுடைய உதராத்து பஞ்சஜன உதராது அப்படிங்கும் பொழுது இங்க வந்து பஞ்சஜன பஞ்ச ஜன உதர விதாரண வயிற்றில் இருந்து வயத்தை கிழிச்சு அதுல இருந்து அந்த குழந்தைய எடுத்து வரம் மிருதம் புத்திரம் வரம் பிரதாது மிருதம் செத்து போன வரம் புத்திரம் அஹ் அழகான அந்த குழந்தையை தஸ்மை அந்த சாந்திபுரி முனிக்கு பிராதாது கொடுத்தார் இது வந்து என்னன்னா பஞ்சஜன உதராத்து புத்திரம் பிராதாத்துன்னு இருக்கு பஞ்சஜன உதராத்து அந்த அசுரனுடைய வயிற்றிலிருந்து பிள்ளையை கொடுத்தார்னு இருக்கு இது வந்து ஒரு வியாக்கரண விசேஷம் அந்த இடத்துல ஒரு உதரம் விதாரிய ஆனிய புத்திரம் அதாத்து அந்த இடத்துல லெப்பு இருக்கணும் நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆஹ் இடத்துல இருந்து பாக்குறான்னு இருக்கோம் இடத்துல இருந்து அல்லது மாடியில இருந்து பார்த்தான் பிரேக்ஷதே அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு சோ மாடியில இருந்து பார்த்தாங்கறச்சி மாடியை முதல்ல ஏறணுமோ இல்லையோ ஏறிட்டும் அதுக்கப்புறம் தானே பாக்கணும் சோ பிராசாதம் ஆரோக்கிய அதுக்கப்புறம் பிரேக்ஷதேங்கிற அந்த ஆரோக்கியங்கிற லியப்பு அங்க லோபம் ஆயிடுறது லோகம் பண்ணிட்டும் அதுக்கு பதிலா எந்த வேர்டு வந்து திவித்தியால இருக்கோ அதை நம்ம வந்து பஞ்சமில போடுறோம் சோ ஒரு எக்ஸாம்பிள் அதே போல இங்கயும் வந்து பஞ்சஜன உதராத்து புத்திரம் அதாத்துன்னா அவனுடைய வயத்துல இருந்து கொடுத்தான்னா வயத்துக்குள்ள நின்னுட்டு பகவான் என்னமோ இப்படி எடுத்து கொடுத்த மாதிரின்னா இருக்கு அப்படி இல்லை அதாவது வயத்தை கிழித்து விட்டு நிதாரிய ஆனிய எடுத்து வந்து அந்த குழந்தையை அதுக்கப்புறம் பிராதாத்து இத்தனை நடுவுல அந்த வெறும் பஞ்சமிக்கு உங்களுக்கு அந்த உதராத்துங்கிற பஞ்சமிக்கு இத்தனை உள்ளுக்குள்ள அர்த்தம் இருக்கு அது வியாக்கரண விசேஷம் பாணினி வந்து போற போக்குல அப்படி சொல்லிடும் ஆக்சுவலி பாணினில இல்ல அது காசிக்கால இருக்கு அத வந்து இங்க இந்த மாதிரி நம்ம வந்து சாகித்யத்துல இருக்கக்கூடிய இல்ல புராணத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் அப்போதான் வியாக்கரணம் புரியும் சோ தஸ்மை பிராதாத்து அவருக்கு கொடுத்தார் சாந்திபனேகே சகிருத் புரோக்தம் பிரம்ம அதித்ய சவிஸ்தரம் தஸ்மை பிராதாத் வரம் புத்திரம் ரெண்டு வருஷன் இருக்கு இந்த குழந்தைய எடுத்துன்னு வந்ததுங்கிறது ஒண்ணு அந்த பஞ்சஜனனுடைய வயத்துல இவர் கீழ்ச்சப்போ அங்க குழந்தையே இல்லைன்னு விட்டு அதுக்கப்புறம் யமலோகத்துக்கு போய் இருந்து அந்த ஏன்னா டைஜஸ்ட் ஆகி அந்த குழந்தை செத்து போய் யமலோகத்துக்கு போயாச்சுன்னுட்டும் அதுக்கப்புறம் அங்கே இரு அங்க போன உடனேயே யமன் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்து குடுத்து விடுறார் அந்த குழந்தை ஐஷன் வந்து திருப்பியும் சாந்திபனி மனி முனிட்டு கொடுத்து விடுறார் அப்படின்னு ஒரு வருஷனும் இருக்குனேகே சகிருத் புரோக்தம் பிரம்மாதித்ய சவிஸ்தரம் தஸ்மை பிராதாது வரம் புத்திரம் மிருதம் பஞ்சஜன ஜன உதராது அடுத்தது ருப்புணி கல்யாணம் சமாஹுதாக பீஷ்மகன் பீஷ்மக கன்யா ये श्रिय सवर्णेन बुभूषया यहां गंधर्वृत्त मिषताम स्वभाग जह्रे पदम मूर्धनि दधत्न भीष्मकया ये सवर्णेन श्रिय सवर्णेन बुभूषया ये सहूता मिषता गंधर्वृत्त स्वभाग जह्रे பதம் மூர்தினி பதம் ததத் சுபர்ணகா ஜஹ்ரை சிம்பிள் ஒண்ணு அதாவது எப்படின்னா அர்த்தங்கள் ரெண்டு மூணு விதமா இவர் வந்து இன்டர்பிரேட் பண்றார் ஏன்னா இந்த பதம் வந்து அண்ட் இந்த ரெண்டு பதமுமே நமக்கு வந்து ரெண்டு விதமா இன் இன்டர்பிரேட் பண்ணலாம் அததான் வந்து ஸ்ரீதர சுவாமி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இங்க சொல்லியிருக்காரு வியாக்கியானத்துல சோ அதையும் பார்த்திருவோம் கதை என்ன இங்க பீஷ்மக கன்யா பீஷ்மகிற அரசன் அந்த அரசனுடைய பிள்ளை அவளால் அரசனுடையா கூப்பிடப்பட்டவர்கள் யாரு இந்த எல்லாம் அவ கூப்படல அவ கூப்டது வந்து வெறும் கண்ணனை மாத்திரம்தான் கூப்பிட்டா சிசுபாலன் முதலிய அரசர்கள் எல்லாம் அவ கூப்படல ஆனா அவளுடைய அழகினால் கூப்பிடப்பட்டவர்கள் பீஷ்மக கன்யையா ஸ்ரீயகா சவர்ணேனா சமாகூதாக ஸ்ரீயகா ஸ்ரீ லக்ஷ்மிக்கு ஒப்ப ஒரு உருவம் கொண்டவரால அந்த உருவத்தினால் கூப்பிடப்பட்டவர்கள் அதாவது ருக்மிணி ரொம்ப அழகானவர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே அவளுக்கு சுவயம்பரம் நடத்துறார் பீஷ்மகர் ஸ்வயம்பரம் கூட இல்ல ஆனா ஆமா சுவயம்பரம் நடத்துறாருன்னு கேட்ட உடனேயே ஆஹ் எல்லா அரசர்களும் வந்துட்டான் இழுக்கப்பட்டவர்கள் சரியாக சவர்ணேன லக்ஷ்மிக்கு ஒப்ப அவ அழகா இருப்பலாம் அப்படிங்கிற அந்த பிரத அவ கேட்டுட்டு அந்த பிரசித்தி அந்த ஒரு கதைய கேட்டுட்டு அரசர்கள் அத்தனை பேருமே அங்க வந்து சேர்றா சமாஹூதாகா இந்த இடத்துல வந்து சமாஹூதான்னு தீர்க்கம் தான் இருக்கணும் அந்த இடத்துல ஆனா ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அல்லது சமாகிருதாக பாட்டே ஆகிருஷ்டாக எடுத்துக்கலாம் சமாஹிருதாக எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இழுக்கப்பட்டவர்கள் கெட்டிங் அட்ராக்டட் சமாஹூதாக கூப்பிடப்பட்டவர்கள் அதாவது இந்த பியூட்டி கால்ஸ்ம்கிறவங்க இல்லையோ சரி ருக்மிணியனுடைய அந்த அழகானது ஸ்ரீ லக்ஷ்மிக்கு ஒப்ப சவர்ண சவர்ணேன ரூபேன லக்ஷ்மிக்கு ஒப்ப இருக்கக்கூடிய அந்த அழகினால் கூப்பிடப்பட்டவர்களான அவர்கள் ஏ எந்த அரசர்கள் இது ஏஷாம் மிஷதாம் கந்தர்வ வித்தியா புபூஷயா ஏஷாம் மிஷதாம் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் எவர்கள் கூப்பிடப்பட்டார்களோ அவர்கள் பார்க்கும் பொழுதே இது வந்து ஷஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு அநாதர சஷ்டின்னு பேரு பாத்துச்சேயே இங்க வந்து கண்ணன் தூக்கின்னு போயிட்டான் அவ தலையில கால் வைக்கிற மாதிரி பகவான் வந்து அவ தலைவையிலேயே காலை வச்சு ருக்மிணிய தூக்கிட்டு போனா ஏன்னா ஒரு பக்கம் அவ கௌரி பூஜை பண்ணும் பொழுது பண்றதுக்காக வந்திருக்கா இந்த பக்கம் எல்லாரும் வந்து அஹ் அவ அவளுடைய ஆர்மியை வச்சு நின்றுட்டு இருக்கான் சிசுபாலவன் தந்தி பக்தரன் தந்தபக்திரன் இவ எல்லாருமே அங்க நின்றுட்டு இருக்கா ஆக்சுவலி தந்தபக்திரன் முன்னாடி கொண்டுறான்னு நினைக்கிறேன் எனக்கு அது சரியா இல்ல ஜராசந்தன் இல்லாம வந்திருக்கா அந்த இடத்துல அவ தேவி பூஜைக்காக மந்திரத்துக்குள்ள போகும் பொழுது திரும்பி வர்றச்சே இவர் தூக்கிட்டு போயிடுறாங்க அவ பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஒண்ணுமே பண்ண முடியல அவ இருக்கிறச்சேங்கிற சமயத்தை குறிக்கல இந்த இடத்துல அவ பார்த்த பார்த்துட்டு இருந்த பொழுதிலும் அவர்களால் ஒண்ணுமே செய்ய முடியல அந்த இடத்துல அப்படி கண்ணன் தலைமையில கால் வைக்கிற மாதிரி மூர்தினி பதம் ததாது தலைமேல காலை வைத்து கொண்டவார் கொண்டவர் போல் ரகுவம்சத்துல சொல்லுவார் அது ஷூர்பன வெட்டினது ராவணனுக்கு எப்படி இருந்ததுன்னா சூர்பன கைக்கு முகமும் இதையும் காதையும் வெட்டினாராம் அது வந்து எப்படி ராவணன் எப்படி ஃபீல் பண்ணலாம் ரொம்ப ஹியூமிலியேட்டடா இருக்குமோ இல்லையோ அதை வந்து ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்ற விதம் அப்படின்னா நேர ராமன் வந்து பத்து தலைமையிலையும் கால் வச்ச மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல பதம் மூர்தசு தசசு அப்படி அப்படிங்க பத்து நிலை ராமன் வந்து கால் வச்ச மாதிரி இருந்தது சூர்பனக்கையை தொட்டதும் தன்னுடைய அந்த கரதூஷனால வந்து அழிச்சதும் அப்படின்னு கண்ணன் வந்து அவ பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஏஷாம் மிஷதாம் மிஷதாம்னு பசியதாம் பார்த்து கண் விழித்து கொண்டு இருக்கும் பொழுதே கண்ணை மூடல்ல நிமேஷகான கண்ணை மூடுறது மிஷத்தின்னா கண்ணை தறக்குறது தரந்தின்றிருக்கும் பொழுதே அப்படியே அவன் தூக்கிட்டு போயிட்டாங்கிறது பதம் மூர்தினி தலையில் பதம் ததத்து காலை வைத்தவனாக ஜஹ்ரே இவ என்ன சேர்ந்தவ என்னுடைய ஒரு பார்ட்டவ அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்ட்ட வந்து தூக்கிண்டு போனார் கண்ணன் ஏன்னா பகவானுக்கு தெரியும் ருக்மிணி தன்னை சேர்ந்தவ அவதான் முதல்லயே டிக்ளரேஷன் கொடுத்துட்டாள் ஸ்ருத்வா குணான் புவன சுந்தர சுண்மதேன்னு லெட்டர் எழுதிட்டவன் உன்னை தவிர வேற யாரையும் நான் வந்து பாக்குறதா இல்ல அப்புறம் அப்போ வந்து ஐஷன் போகணுங்கிறது பகவானுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா ஸ்ரீக்கு ஒப்ப ஒரு ரூபம்னு வேற சொல்லிட்டோம் அப்போ லக்ஷ்மி வந்து எப்பொழுதுமே மார்புல இருக்க வேண்டியவன் அவன் இன்னொருத்தன் எப்படி போக அதனால தன்னுடைய பாகமான அந்த ருக்மிணியை ஜஹ்ரே இழுத்து கொண்டு சென்றார் பகவானுக்கு இங்க வந்து சுபர்ணகான்னு ஒரு வேர்ட் இருக்கு சுபர்ணகாங்கும் பொழுது உம் இது எப்படி இன்டர்பிரேட் பண்றாருன்னா ஒண்ணு சுபனா ரொம்ப ஃபாஸ்டா சீக்கிரமாக வர்றதுக்கு ஒரு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு பகவானுக்கு அதனால சுபர்ணகா பர்ணகான பதனம்ங்கிறதுக்காக சொல்றார் ஸோ சுபர்ணகா அது ஒரு அர்த்தம் அல்லது சுபர்ணகா சுபர்ணகாங்கும் பொழுது கருடனுக்கு ஒரு அர்த்தம் பொழுது கருடன் எப்படி அந்த அமிர்தத்தை தேவர்கள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும் பொழுது அமிர்தத்தை தூக்கிட்டு வந்தாரோ அது ஒரு கதை இருக்கே ஏன்னா அந்த கத்ரு கத்ருக்கும் இவளுக்கும் அதாவது உம் கத்ரு வந்து பாம்புகளினுடைய அம்மா கருடனுடைய அம்மா ஒருத்தி இவ ரெண்டு பேருக்கும் வந்து பியூட்டி கான்டெஸ்ட்ல வந்து கத்ரு வின் பண்ணிடுறா அப்போ வந்து தனக்கு தன்னை தூக்கிட்டு போகணும்னு அவ அம்மாட்ட கருடனோட அம்மா வந்து கத்ருவை தூக்கிட்டு போவோம் இவர் வந்து எல்லா பாம்புகளும் வந்து இன் இல்ல இல்ல ஐ திங்க் அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் நான் வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கத்ரு சோ அமிர்தத்தை கொண்டு வர கொண்டு வர்றதுக்கு அந்த தேவர்கள் தேர்ந்து இந்த கருடன் வந்து தேவர்கள் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அமிர்த கலசத்தை தூக்கிட்டு வந்துடுற பகவான் கருடன் சோ எப்படி தேவர்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது சுபர்ணகா பர்ணகான ரக்கைகள் தங்க கலர்ல இருக்கக்கூடிய ரக்க கருடனுக்கு அந்த நல்ல அழகான ஒரு ரக்கையை கொண்டவரான கருடன் எவ்வாறு சுதாம் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வந்தாரோ ஸ்வபாகம் தன்னுடைய பாகமான ஒரு சுதா அதை எடுத்துக்கொண்டு வந்தாரோ அது போல இங்கே ருக்மிணியையும் எடுத்துக்கொண்டு வந்தார் அது ஒரு அர்த்தம் இது எப்படி பகவான் எடுத்தாருன்னா காந்தர்வ விருத்தியா புபூஷயான் இருக்கு காந்தர்வ விருத்தினா பலவிதமான கல்யாண முறைகள் இருக்கு அதுல வந்து ராட்சச விருத்தினா வந்து கிட்னாப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது உம் அப்பா அம்மா சம்பந்தத்தோட பண்ணக்கூடியது ஒண்ணு காந்தர்வ விருத்திங்கறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இட் இஸ் லைக் லவ் மேரேஜ் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் அஹ் கல்யாணம் பண்ணிட்டுடுறா அதுதான் காந்தர்வ விருத்தின்னு பேரு சோ காந்தர்வ விருத்தியா புபூஷையா காந்தர்வ முறையில் கல்யாணத்தை பரஸ்பர ஒரு ஒப்பந்தத்தின் பெயரில் இருப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு சோ லிட்டரல் மீனிங் எப்படின்னா காந்தர்வ விருத்தியாங்கர்ச்சே தயாசக அந்த ருக்மிணியுடன் கூட பரஸ்பர சமய ரூபயா புபூஷையா பவித்தும் இச்சையா ஜஹார பரஸ்பரம் ஒரு ஒருவருக்கொருவர் சமய ஒப்பந்தம் அந்த ஒப்ப ஒப்பந்தத்தின் பேர் இருப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு பகவான் அவளை தூக்கினார் இதுல பல வார்த்தைகள் இருக்கு அதனால அதை ஒவ்வொன்னா திருப்பியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் கன்யையா பீஷ்மக கன்யாவான ருக்மிணியினால் ஏ ராஜானகா சமாஹூதாக எந்த அரசர்கள் கூப்பிடப்பட்டார்களோ அஹ் எதை வைத்து கொண்டு கூப்பிடப்பட்டார்கள் கேன சாதனேனங்கிற அதாவது ருக்மிணி எப்படி எல்லா அரசர்களையும் கூப்பிட்டா அவ லெட்டர் கொடுத்தது என்னமோ கிருஷ்ணனுக்கு ஒண்டிதானே அவ கிருஷ்ணன் தானே வரணும் மற்ற அரசர்களை வந்து வியாசர் எழுத முடியும் அந்த இடத்துல உத்தவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஸ்ரீயாக லக்ஷ்மியாக சவர்ணேன சமானேன ரூபேன ஸ்ரீக்கு ஒப்ப இருக்கக்கூடிய உருவ அழகு அந்த அழகினால் ருக்மிணியினால் கூப்பிடப்பட்ட அந்த அரசர்கள் எவர்கள் இருந்தார்களோ அதாவது எதபி தயா கேவலம் ஸ்ரீகிருஷ்ணையே ஆகூதா ந சர்வே கண்ணந்தான் கூப்பிடப்பட்டா எல்லாம் கூப்பிடப்படவில்லை ததாபி தசிய லாவண்யம் தேசா ஆகமனே ஹேத்து இது ஏவ ஆகூதா அவளுடைய அழகு அந்த அழகுனால ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த அரசர்கள் வந்தார்கள் அதுதான் காரணமாச்சு இங்க ஏஷாம் எவர்கள் கூப்பிடப்பட்டார்களோ அந்த அரசர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மூர்தினி பதம் ததது தலையில் காலை வைத்து கொண்டு அவளுடன் காந்தர்வ விருத்தியா பவிதும் இச்சன்னு அவளுடன் அந்த ஒரு காந்தர்வ விருத்தி அந்த ஒப்பந்தம் பேர்ல அவளுட இருக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு ஜஹ்ரே சுபர்ணகா ஜஹ்ரே ஜஹ்ரே பகவான் இழுத்துண்டு போனார் எப்படி அப்படின்னா கதம்பூதாம் சுவபாகம் லக்ஷ்மி அம்சத்வாத்துங்கிற லக்ஷ்மியினுடைய அர்ப்பணம் செய்து விட்டான் இல்லையா சித்தம் அபத்திரபம் மேம்போம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்திரபம்மே அப்படின் உன்னிடத்துல என்னுடைய சித்தமானது வெக்கமே இல்லாத நுழைஞ்சுடுத்து நீ தான் இனிமே பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பாக்கி இருக்கிற ஏழு ஸ்லோகமும் அதுல பார்த்தோம்னா அந்த லெட்டர்ல அவ வந்து ஐடியா வேற கொடுப்போம் இவ எல்லாரும் வந்து நின்றுண்டிருப்பா அந்த சமயத்துல நீ என்னை தூக்கிட்டு போன வேற சொல்லுவோம் பிளேஸ் அதையும் சேர்த்து சொல்லுவோம் விரும்பினா வந்து டிக்ளரேஷன் ஆஃப் லவ் மாத்திரம் இல்ல அந்த லெட்டர்ல வெரி ரொம்ப ஒரு என்ன சொல்றது பிராக்டிகல் உமன் அட் தி சேம் டைம் வெல் பிளான்டு இன்டெலிஜென்ட் உமன் ஏதோ வந்து அப்படியே லவ் லெட்டர் எழுதினா அப்படியே சரண்டர்ட் ஹர் செல்ஃப் மாற்றம் இல்ல அந்த இடத்துல ஷீ டெஃபினட்லி சரண்டர்ட் ஹர் செல்ஃப் ஆனா ஸ்ரீ வஸ் ஆல்சோ வெரி வெரி கேப்பபிள் பர்சன் அவ வந்து இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்கறதுனால அவ கிளீனா பிளான லே அவுட் பண்ணிடுவோம் அடுத்த ஏழு ஸ்லோகத்துல அதனால சுவாத்மனஹா அர்ப்பிதத்வாசு தன்னை அர்ப்பணம் செய்ததுனால பகவான் தன்னுடைய ஒரு பாகமாக அவளை கன்சிடர் பண்ணார் சோ ஸ்வபாகம்னு அதை ட்ரீட் பண்ணதுனால அப்படிப்பட்ட வளை சுபர்ணஹா சுபர்ணஹா இவ ஸ்வபாகம் சுதாம் இத்தியர்த்தம் அப்படியும் எடுத்துக்கலாம் இப்ப இந்த சவர்ண வந்து ஸ்ரீதர சுவாமி இன்னொரு விதமா இன்டர்பிரி பண்றார் எப்படின்னா கன்னியகையாஷையா அப்படிங்கறத வந்து பகவானோட செத்து யாரால கூப்பிடப்பட்ட அரசர்கள்னு சொல்லும் பொழுது சவர்ணேன ஸ்ரீயா சவர்ணேன சமாகூதாக ஸ்ரீயகா ஸ்ரீயாங்கிச்சு லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய அம்சமான ருக்மிணி ருக்மிணிக்கு இப்ப ரெண்டு வார்த்தை அதாவது ருக்மிங்கிறது அவளுடைய அண்ணா பேரு ருக்மினால கூப்பிடப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிறார் ஸ்ரீதர சுவாமி எப்படின்னா ஸ்ரீயகா ருக்மிண்யாகா சமானம் வர்ணத்வயம் வாச்சகம் ருக்மிணீல ருக்மிங்கிற ரெண்டு வார்த்தைகள் அந்த வர்ணத்வயம் வாச்சகம் எவனுக்கோ அவன் ஸ்ரீயகா சவர்ணகா ஸ்ரீஹி லக்ஷ்மிஹி அதாவது ருக்மிணி அந்த ருக்மிணியில இருக்கக்கூடிய இரண்டு வார்த்தைகள் சவர்ணம் சமானம் வர்ணம் அது யாருக்கு இருக்கு ருக்மிங்கிற அவளுடைய ஒரு பிரதருக்கு இருக்கு அந்த ருக்மினால சவர்ணேன சமாஹூதாக அழைக்கப்பட்டவர்களான சிசுபால முதலியவர்கள் சிசுபாலாதயா எதுக்காக வந்தவர்கள் பீஷ்மக கன்யகையா சகா புபூஷையா பீஷ்மக இப்ப ருக்மிணியோட கூட அவ இருக்கணும்னு இவன் ஆசைப்பட்டான் ருக்மி அல்லது அவர்கள் எந்த அரசர்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்டதனால யார் யாருக்கெல்லாம் ருக்மிணியோட இருக்கணும்னு ஆசை இருந்ததோ அவர்களை அழைத்தான் ருக்மி சோ தத்திர சிசுபாலசிய ஆஹ்வானம் வரத்வேன புபூஷையா ஜராசந்தான தூ தத் உற்சவேன இப்ப ருக்மிக்கு வந்து ஆசை என்னன்னா சிசுபாலன் தான் வந்து பிரேக் குரூமா இருக்கணும்னுட்டு அதனால அவனை கூப்பிட்டது எதுக்குன்னா இவளோட வந்து வரத்துவேன புபூஷையா அவன் அங்க இருக்கணும் எதுக்காக புபூஷையானா பவித்தும் இச்சா இருப்பதற்கு ஆசையின் அர்த்தம் ஆசையின் பேர்

இப்படி சோ மேல மத்ததெல்லாம் அதே மாதிரிதான் அர்த்தம் எப்படி நம்ம வந்து இன்டர்பிரேட் பண்ணா கூட கடைசி ரெண்டாவது பார்ட்டு உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி தான் அர்த்தம் இருக்கு பீஷ்மக ஏ சவர்ணேன புபூஷயா ஏஷாம் காந்தர்விரா மிஷதாம் ஸ்வபாகம் ஜஹ்ரேபதம் மூர்த்னி ததத் சுபர்ண அடுத்தது ககுத்மதோ அவித்த நசோ தமித்வா ஸ்வயம் வரே நாக்னஜிதீம் உவாக தத் பக்னமானான் அப்படி கிருத்தியதோ அக்ஞானு ஜக்னே அக்ஷதா அக்ஷதிரபிருத ஸ்வசஸ்திரை அஹ் நாக்னஜிதி அப்படின்னு ஒருத்தி அதாவது நப்பின் போ தமிழ்ல அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கரைச்சு அஹ் அவனு அவளுடைய அப்பா வந்து ஒரு அஹ் போட்டி ஒண்ணு வைக்கிறார் காளைகளை அடக்கணும்னுட்டும் அந்த காளைகள் எல்லாரையும் அடக்கி ஸ்வயம்பரத்துல அந்த நப்பின்னைய கல்யாணம் பண்ணிண்டார் அங்க வந்திருக்க கூடிய அரசர்கள் எல்லாருமே அவர்களையும் இவர் சஸ்திரத்தை தூக்கிண்டு அந்த அரசர்கள் எல்லாரையும் இவர் வந்து கொன்னார் அப்படின்னு இருக்கு அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பொழுப்புரை கக்குத்துன்னா திமிழ்னு அர்த்தம் இந்த மாட்டுக்கெல்லாம் மேல ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும் ஹம்ப அதுக்கு வந்து திமிழ்னு தமிழ்ல சொல்லுவோம் ஹம்ப்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அதுக்கு சம்ஸ்கிருதத்துல கக்குத்துன்னு பேரு ககுத்மான் அப்படின்னா அதை வைத்து கொண்டிருக்கும் எருது காகுத்ஸ்தகான்னுட்டு ராமனுக்கு ஒரு வேர்ட் இருக்கு ககுத்ஸ்தகா ககுத்ஸ்தகான்னுட்டு ககுதி ஸ்திதா இது ககுத்ஸ்தகா ஒரு அஹ் அரசன் அந்த ரகுவம்சத்துல அதாவது இக்ஷாக்கு வம்சத்துல ஒரு அரசன் மாடுனுடைய ஒரு இந்திரன் வந்து மாட்டினுடைய எருது மாதிரி ஒரு வேஷம் எடுத்துக்கொண்டு அது மேல இவன் நின்னுண்டு சண்டை போட்டான் ஆர் மேபி நான் ஆப்போசிட்டா சொல்றேனோ என்னமோ இந்த அரசன் வந்து அஹ் எருதாக இரு இல்ல இல்ல சாரி ககுத்ஸ்தகா இந்த அரசன் தான் வந்து எருது மேல நின்னுண்டான் சோ இந்திரன் வந்து ஒரு எருது மாதிரி இருந்து கொண்டு அந்த திமில் இருக்கே அந்த ஹம்ப் மேல அந்த திமில் மேல இந்த அரசன் இக்ஷ்வாக்கு வம்ச ராஜா ஒருத்தன் நின்னு சண்டை போட்டதுனால அவனுக்கு பேரு அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேருக்குமே காக்குஸ்தகான்னு பேரு ககுசேபா அபத்தியம் காக்குஸ்தகா அதனால ராமனுக்கு காக்குஸ்தகான்னு பேரு அதுல அந்த ககுத் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு திமில் கக்குத்மான்ங்கிறது எருதுகள் எருதுகளை தமித்வா அடக்கி விட்டு இந்த எருதுகள் எப்படின்னா அவித்தம் நசகா யூஸ்வலி இந்த வந்து அவகிரகம் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாதமாலும் ட்ரீட் பண்ணலாம் சோ விச் மீன்ஸ் ககுத்மதோ வித்த நசகா தமித்வா அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது ககுத்மதோ அவித்த நசகா தமித்வா அவித் அப்போ அவித்த நசகான்னு எடுத்துட்டோம்னா அதை முன்னாடி போட்டுக்கணும் எந்த ஒரு எருதுகளுக்கு முக்னாங்கயர் போடலையோ நசகா நசுன்னா நாசிகா மூக்கில் வித்த துளைக்கப்பட்ட மூக்கை உடையவர்களாக செய்து வித்த நசகா தமித்வா சோ ககுத்மதா எருதுகளை துளைத்த மூக்கை கொண்டவர்களாக செய்து தமித்வா அடக்கி மூக்கணாங்கயரை போட்டு உங்களுக்கு அடக்கி விட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது இத அவித்த நசகான்னு நம்ம அகாரத்தோட எடுத்துட்டோம்னா இத வந்து முன்னாடி அப்ஜெக்டிவ் ஆட்டம் போட்டுக்கணும் துளைக்கப்படாத மூக்கை கொண்டவர்களான அந்த எருதுகளை தமித்வா துளைத்து சோ மூக்கணாங்கயிறு போட்டு அடக்கி அப்படி மாத்திக்கணும் நம்ம உம் எப்படி அந்த ஒரு அவகிரகம் உங்களுக்கு வந்து எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுறது எந்த இடத்துல போடணுங்கிறதும் இருக்கு பாருங்க இல்லையா சோ அவித்தனசா ககுத்மதா வித்தனசானு கிருத்வான்னு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல வித்தனசா கிருத்வா ஆர் வித்தன் ஆசிகான்னு கிருத்வா சோ எந்த எருதுகளுக்கு மூக்கு துளைக்கப்படவில்லையோ அவைகளுக்கு மூக்கை துளைத்து தமித்வா அடக்கி அந்த மூக்கநாங்க போடாத வரையில் அந்த மாடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண அதுக்குதான் வந்து அஹ் அந்த மூக்கை தொலைச்சு அதுக்கு வந்து ஒரு ஒரு கயத்தை கட்டி அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஈஸியர் அப்படிங்கிறதுக்காக சோ தமித்வா ஸ்வயம்வரே ஸ்வயம்பரத்தில் நாக்ன ஜிதீம் அஹ் உவாக நாக்னஜிதி நக்னஜித்து அந்த அரசன் அவருடைய பெண்ணான நாக்னஜிதி அவளை உவாக கல்யாணம் செய்து கொண்டார் உத்வகதி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து எப்படி இருந்தார் பகவான்னா அங்க அங்க வந்திருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் இப்ப என்ன எடுத்துன்னா தத் பக்ன மானான்னு கோவம் வந்துருத்தும் அந்த அரசர்களுக்கெல்லாம் ஏன்னா இந்த தத் பக்ன தத் பக்னங்கறைச்சே தைஹி ரிஷபைகி தத் தமனேனச்ச பக்ரகா மானகா எந்த அரசர்களுக்கு வந்து அந்த ரிஷபங்களை வந்து அடக்கினத்துனால முதல்ல வந்து இவர்களுக்கு என்ன கோபம் வந்ததுன்னா அந்த எருதுகளை வந்து அடக்கவே முடியலன்னுட்டு இவளுக்கு கோபம் இந்த காலமாட்ட அடக்க முடியல அடக்க முடியாததுனால இந்த அரசர்களுக்கெல்லாம் முதல்ல கோபம் வந்துருட்டோம் ஏன்னா இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்போ அந்த கோபம் ஒண்ணு அதுக்கப்புறம் மேல எவனோ ஒரு படிப்பைய வந்து அந்த காலமாட்டம் அடக்கிட்டானேன்னு வேற ஒரு கோபம் இவாளுக்கு எடுத்துக்கிறோம் அந்த தேனக்கு நம்ம எத்தனை வேணாலும் எடுத்துக்கலாம் காலமாட்டினால் கோபத்தை கோபத்தை கொண்டவர்களான அல்லது கோபம் போயிட்டவாளுக்கு இல்ல ஒரு ஒரு மானத்தோட வந்தா அந்த காலம் ஓ சாரி சாரி பக்னஹாங்கிறத விட்டுவிட்டேன் வெறும்னா அவர்களால் கோபம் எடுத்துட்டேன் பக்னமானு எந்த கோபம் அவளுக்கு இருந்ததோ அந்த கோபம் அடங்கி போயிடுத்து உடஞ்சு போயிடுத்து காலமாட்டினால யாருடைய கோபமானது விலகிவிட்டனவோ உடைக்கப்பட்டனவோ அப்பேற்பட்ட கிருத்தியதா அக்ஞானு அப்படி இருந்தா கூட ததாபி தானு கிருத்தியதா அப்படி இருந்தா கூட அவளுக்கு வந்து அந்த காமம் ஜாஸ்தியா இருக்கு அடக்க முடியல இருந்தாலும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவாளுக்கு வந்து ஒரு ஒரு அந்த டிசையரை அடக்க முடியல அவர்களால அதனால கிருது கிருது அபிகாங்ஷாயாம்னு தாத்து கிருத்தியதா ஆசைப்படுகின்றவர்களான அந்த அரசர்கள் அவர்கள் எப்படி இருந்தார்கள்னா அக்ஞானு ஒண்ணும் தெரியல அவளுக்கு அதனால கையில வந்து ஆயுதத்தை தூக்கிட்டு இவனை அடிக்கிறதுக்கு போறான் கண்ணனை அடிக்கிறதுக்கு போறான் கோபம் அண்ட் அவளோட செல்ஃப் எஸ்டீம் வந்து உடைக்கப்பட்டுருப்பீங்க ஏன்னா எவனோ ஒருத்தன் வந்து அடக்கிப்டானே இந்த காளைகளை அப்படின்னு அவளுக்கு ஒரு கோபம் இருந்தது அந்த கோபமும் போய் உடனே இக்னரன்ஸ் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் இவா போய் அவன் பகவான்னு கூட தெரியாத சஸ்திர ப்ரிதா ஆயுதங்களை கையில் தூக்கி கொண்டு இருந்தவர்களை ஸ்வசஸ்திரேகி அக்ஷதா சன்னு ஜகனே ஸ்வசஸ்திரைகி அப்படின்னா தச்சிரைகி அந்த அரசர்களினுடைய ஆயுதங்களினால் அடிக்கப்படாதவரான புண்படாதவரான பகவான் அக்ஷதாசன்னு அவர்களை கொன்றார் ஜக்னே சோ எந்த அரசர்கள்லாம் அங்க சுவயம்பரத்துக்கு வந்திருந்தாளோ அவள்லாம் கண்ணன் வந்து அந்த காலமாட்டை வந்து அடக்கிட்டான் அவளை கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரு கோபம் மேலும் தன்னுடைய ஒரு மானம் போயிடுத்தேன்னுட்டு அவளுக்கு வந்து அது தெரியாத கூட அப்படி இருந்த பொழுதிலும் கூட இன்னமும் இவனை கொன்னா நம்ம வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கலாமோ இல்லையோங்கிற ஒரு ஆசை இருந்தது இந்த அரசர்களுக்கு அந்த ஆசை வந்து அதனாலேயே தெரியறது எவ்வளவு இவ வந்து ஒரு ரொம்ப ஒரு ஃபூல்ஸ் அப்படிங்கிறது தெரியுறது அறிவற்றவர்களான அந்த அரசர்களை அறிவற்றவர்கள் தான் எவனும் ஒருத்தன் நம்மளால அடக்க முடியாத காலையை அடக்கிட்டானேங்கிற ஒரு தாட்டு கூட இல்லாத அவன் பேர்ல தூக்கிட்டு கத்திய தூக்கிட்டு போற அவன் அடிக்க அந்த கத்தியில இருந்து ஒரு ஒரு வெட்டு வரல பகவானுக்கு உடம்புல அந்த சஸ்திரேகி அக்ஷதா அடிக்கப்படாதவரான கண்ணன் அவர்களை கொன்றார்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து தித்தியா பகுவச்சனத்துல இருக்கு பக்னமான கிருத்யதா அக்னானு சஸ்திரபிரதா எல்லாமே உங்களுக்கு த்விதியா பகுவச்சனம் அதனால அந்த அரசர்களை பகவான் அக்ஷதாசன்னு புண்படாதவராக ஜக்னே கொன்றார் ககுத்மதோ வித்த நசோ தமித்வா स्वयं वरे नाग्नजितिमुवाह तद्भग्नमानानपि गृध्यतोने क्षतः अक्षतः शस्त्रभृत स्वशस्त्रैः प्रभुः विधिरार्च्छत् द्युतरुं यदर्थे वज्र्य वज्री आद्रवत् तं सगणो रुषान्धः क्रीडामृगो नूनमयं वधूनां सत्यभामाकाः கல்பத் இது பாரிஜாத்த மரத்தை கொண்டு வந்து கொடுத்த அந்த சம்பவத்தை இங்க டிஸ்கிரைப் பண்றார் ஏன்னா பாரிஜாத்த மரத்தை அந்த கல்பக விருக்ஷத்தை எடுத்துட்டு வந்த உடனே சோ பாரிஜாத்தைங்கிறது தான் கல்பக விருக்ஷம்ங்கிறோம் அந்த கல்பத்தரு அப்படின்னு சொல்றா சில பேர் அது வந்து டிஃப்ரெண்ட்னு சொல்றா தியூ தரு அவ்வளவுதான் தியூ தருன்னா ஆகாசத்தில் இருக்க தியூன்னா ஸ்வர்கம் ஸ்வர்க மரமானது கல்பத்தருவும் இங்க வந்து பாரிஜாத்த மரம் தான் உங்களுக்கு ஃபேமஸ் சத்தியபாமா கேட்டு அவர் பாரிஜாத்த மரத்தை கொண்டு வந்து தரார் ஒரு வேடிக்கையா வேற சொல்லுவோம் ஏன்னா கண்ணன் வந்து சத்தியபாமா கேட்கறாலும் எனக்கு வந்து அந்த பாரிஜாத்த மரம் வேணும் போ சரின்னா உடனே இவர் மரத்தை கொண்டு வந்து தருவர் ஜென்ரலி நம்ம பாரிஜாத்த மரத்தை வந்து நட்டோம்னா புஷ்பங்கள் எல்லாம் பக்கத்து காம்பவுண்ட்லதான் விழும் பக்கத்து வீடு வந்து ருக்மிணி தான் எல்லா புஷ்பமும் அங்க ருக்மிணி வீட்டுல விழுந்துதான் இவக்கு சத்யமாமா கேக்குறச்சு நீ மரத்தை நீ புஷ்பத்தை கண்ணனோட ஒரு லீலையில ஒரு லீல அது பிரபு கிராமியா இவ் நம்ம வைஃப் கேட்டா உடனே அத பண்ணணும் அப்படின்னு எப்படி ஒரு சாதாரண புருஷன் கிராமியகாங்கிறச்சு ஸ்திரீ பரதந்திரஹா தான் என்னமோ அந்த அந்த பெண்ணுனுடைய அடிமை போல அப்படிங்கிறார் கிராமியகிறதுக்கு ஸ்ரீதர் சுவாமி எக்ஸாம்பிள் எப்படி சொல்றாருன்னா அர்த்தம் என்ன சொல்றாருன்னா ஸ்திரீ பரதந்திரா எவன் ஒருவன் பெண்ணுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கானோ அவனை போல அப்படிங்கிற இங்க வந்து பகவான் நடத்தின லீல என்னமோ வந்து பாமா கேட்டாங்கிறதுனால இவர் போய் பண்ணார் அவளுக்காக பண்ணாருங்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ கிரியேட் பண்ணிருக்கார் இங்க உம் பிரபு கிராமியா இவ பெண்ணுக்கு அடங்கினவர் போல் பெண்ணுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி அவர் பேர்ல ஒரு அர்த்தம் ஆன் ஹர் அபி பிரபு அதனால்தான் அவருக்கு வந்து பிரபுங்கிற ஒரு வேர்டை போட்டுட்டு கிராமியகான்னு அதுக்கு ஆப்போசிட் வேர்டா போடுறார் பிரபுன்னு என்ன அர்த்தம் ஸ்வதந்திரஹா யாரு ஆளுமை கொண்டவனோ அவன்தான் பிரபு உங்களுக்கு ஆஹ் அவன் கிராமியா இவ யூஷுவலி சோ அதாவது நகரே பவஹா நாகரிக்காக சொல்றோம் கிராமே பவா நார்மல் வில்லேஜர் மாதிரி ஒரு ரஸ்டிக் எஸ் அப்படி மாதிரி ஒரு பர்சன் மாதிரி அவன் பிஹேவ் பண்ணான் கண்ணன் எப்படி பிரியாயாக பிரியம் விதச்சு சுகு விதாத்தும் இச்சு பிரியைக்கு பிரியமான சத்தியபாமாவிற்கு பிரியம் நன்மையை பிரியத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு விதி சுகு ஆர்ச்சது ஆர்ச்சது மரத்தை கொண்டு வந்து ஆணையத்தவான் கொண்டு வந்தாரோ ரிச்சதினா கச்சத்தின்னு அர்த்தம் கச்சதிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு நயத்திங்கிற அர்த்தம் ஆர்ச்சதி அஹ் கொண்டு வருது ஆனயதி சோ யாருக்காக யாருக்கு பிரியத்தை செய்வதற்காக ஆஹ் பிரியாயாக தன்னுடைய பிரியையான சத்யபாமாவிற்கு பிரியம் விதிசுகு பிரியத்தை செய்வதற்காக தியூத்தரும் அஹ் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மரமான அந்த பாரிஜாத்த மரத்தை ஆர்ச்சது கொண்டு வந்தாரோ எதர்த்தே எந்த ஒரு காரணத்தை வைத்து கொண்டு இப்ப என்ன பண்ணா இந்திரன் கோவம் வராதா அவனுடைய இருந்து மரத்தை தூக்கி கொண்டு போய் இவர் சத்யபாமா கொடுத்தாருனா கோவம் வந்துருமோ இல்லையோ அப்போ இந்திரன் பின்னாடி தொடர்ந்து இவரை வந்து துரத்த ஆரம்பிச்சார் எதர்த்தே எதை காரணம் வைத்துக் கொண்டு என் நிமித்தம் எந்த பாரிஜாத மரத்தை கண்ணன் எடுத்து வந்த காரணத்தினால தம் அந்த கிருஷ்ணனை வஜ்ரி வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டிருப்பவன் இவன் இந்திரன் இந்திரனானவன் ஆஹ் ருஷாந்தகா கோபத்தினால் அஹ் அஹ் அப்படியே கண்மூடித்தனமாக இருக்கக்கூடியவன் ச கணகா தன்னுடைய அமர கணங்களுடன் கூட தம் அந்த கிருஷ்ணனை கிரீடாமிரு கிரீ இவ அஹ் இந்த இடத்துல வதூனாம்ங்கிறது இருக்கு ஸ்வகாரிய சாதகேன தம் யோத்தும் அன்பதாது ஆதரவதுன்னா வந்து அவனை நோக்கி ஓடினான்னு அர்த்தம் நோக்கி ஓடுறதுங்கிறது வந்து யுத்தத்து காரணமாக அதாவது அவனோட சண்டை போடணுங்கிறதுக்காக அவனை நோக்கி ஓடினார் அஹ் பகவான் உம் இடத்துல வந்து அயம் வதூனாம் கிரீடாமிருகா நூனம் அப்படின்னு அதை வந்து தனியா பிரிச்சுக்கணும் இந்த கிரீடாமிருகா இவ சஹா அப்படின்னு ஆஹ் சொல்றார் ஆனா அத வந்து மிருக ஈத்தி அயம் பஜ்ரின்னு எடுத்துட்டு இத வந்து இந்த அப்ஜெக்டிவாகவே எடுத்துக்கிற அதாவது ஒரு வேட்டையாடுறவன் எப்படி விளையாட்டாக ஒரு மானுக்கு பின்னாடி அது அதுபோல அயம் பஜ்ரி இந்த இந்திரனானவன் வதூனாம் கிருத்தே தன்னுடைய மனைவிகளுக்கு அதாவது ஸ்திரீ பிரேரிதகா சன்னு அப்படிங்கிறார் வதூனாம் கிருத்தே ஆத்ரவது இந்த வதூனாமுங்கிறது அவனுடைய வைஃப் அவனுடைய வைப்ஸுக்காக வைப்ஸ் மாத்திரம் இல்ல அங்க இருக்கக்கூடிய அப்சர ஸ்திரீக்கள் எல்லாருமே அந்த கல்பத்தருவுனால பெனிஃபிட் ஆறவா அவர்களை வந்து பிளேஸ் பண்றதுக்காக தம் கிருஷ்ணம் அந்த கண்ணனை ஆத்ரவத்து நோக்கி ஓடினார் அவனை சேஸ் பண்ணார் உம் இந்திரா ரான் டூ கிருஷ்ணா ஆமா அதுல வந்து எதுக்காக இந்திரா ரேன்னா வதூ நாம் எடுத்துக்கிறோம் பெண்களுக்காக ஏன்னா அந்த கல்பவிருஷம் சுவர்கத்துல இருந்தது யாருக்கு பெனிபிட் ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இஷ்டப்பட்ட போது ஒரு ஆபரணத்தை கொடுக்குமோ அந்த மரம் அப் அவளுக்கு என்னென்ன எல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியது அதுக்காக அவளுடைய பிரேரணை கோசரம் இந்திரன் கிருஷ்ணனை நோக்கி ஓடினோம் சரியா சோ அல்லது இத வந்து இன்னொரு விதமா எப்படி எடுத்துக்கலாம்னா ருஷாந்தகா கோபத்தினால் ச கணகா தன்னுடைய கணங்களுடன் கூட வஜ்ரி ஆதரவது இந்திரன் ஓடினான் அயம் கிருஷ்ணன் இருக்கானே அவன் நூனம் வதூனாம் கிரீடாம இருக்கா அவன் எப்படி வந்து தன்னை ஹோட்டரே பண்ணிட்டான்னா பெண்கள்லாம் என்னமோ தன்னுடைய விளையாட்டு ஒரு ஒரு பொருளாக அவன் வந்து நினைச்சுண்டா அந்த பெண்கள் நிச்சயமாக கண்ணன் வதூனாம் தன்னுடைய மனைவிகளுக்கு ஒரு விளையாட்டு மிருகம் போல இருந்தான் அப்படின்னு அவ சொல்றதெல்லாம் இவன் வந்து கேட்டுட்டு இருந்தான் அவளை பிளீஸ் பண்றதுக்காக கண்ணன் சில காரியங்களை செய்தான் அப்படின்னு அது வந்து ஒரு கண்ணனை குறிச்ச ஒரு லாஸ்ட் லைனா கூட நம்ம வந்து இத தனியா செப்பரேட்டா எடுத்துட்டு இத வந்து உத்தவர் கண்ணனை குறிச்சு சொல்ற மாதிரி எடுத்துக்கலாம் நிஜமாவே கண்ண வந்து அவனுடைய மனைவிகளுக்கு ஏற்பதானே நடந்துக்கிறான் அவ கையில ஒரு விளையாட்டு பொருளாதானே இருக்கான் கண்ணன் அப்படின்னா அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிரியமோ அதுக்கேத்த மாதிரி கண்ணன் மாறினான் அது ஒரு அர்த்தம் சோ பிரபு ஆஹ் சாரி பிரியம் பிரபுர் கிராமியைவ பிரியாயா விதிச்சுர் சுரார்ச்சது தியூதரும் எதர்த்து வஜ்ரி ஆதரவது தம் சகணோ ருஷாந்தா கிரீடா மிருகோ நூனமயம் வதூனா இதோட இருக்கட்டும் வாகீஷா எஸ் வதனே லக்மீர்ச்சி எஸ் ஆவித் தம் நிறிம்மம் அஹம் பஜே